Yes, student. Welcome to our computer science class. Today we are going to discuss about the topic calculation in a table. So, நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டெப் வேர்ட் டாக்குமெண்ட்க்குள்ள டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணோம், அந்த டேபிள் இன்செர்ட் பண்ணோம், அந்த டேபிள்க்குள்ள பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணோம். ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த டேபிள்ஸ்க்குள்ள டேட்டாஸ் நீங்க இன்செர்ட் பண்ணும்போது, தட் மீன்ஸ் ஒரு நம்பரை நீங்க இன்செர்ட் பண்ணிட்டு அந்த நம்பருக்கான கால்குலேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, எக்ஸல் டாக்குமெண்ட்ல நம்ம என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி கால்குலேஷன்ஸ் கொண்டு வரோமோ அதே மாதிரியான கால்குலேஷன்ஸ் எங்க கொண்டு வரலாம், நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம கிரியேட் பண்ற டேபிள்குள்ளார கொண்டு வரலாம் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல பார்க்க போறோம். என்னன்றது கால்குலேஷன் இன் எ டேபிள். யூ கேன் பெர்ஃபார்ம் எ சிம்பிள் கால்குலேஷன் simple calculation on the which one from the numeric data kuduthirukra numeric data la irundhu namma poringa ungalukana output of value ka find out panna poringa. Now you can find this numeric data, then enteringa word cell edhula enter panna poringa paathina neenga create pannirukra word document la create aayirukra oru table ku ullara insert panna poringa numeric data. Enter in a word 2013 table. So a operations are formulas and ema calculate pannanum appadina excel document la proper ah use pannuvom. So andha mari proper ah excel document ah use pannama nama create panna word 2000 tables create panirukinga andha tables ku lara enna pannikalam ungalkana calculation mathematical numeric data set enter pannite அந்த மேத்தமெட்டிக்கல்ஸ் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணீங்க, உங்களுக்கான ஈக்குவலன்ட் அவுட்புட் ஆஃப் டோட்டல் சம்ஸ் கவுண்ட் பண்றது, அவரேஜ் ஆஃப் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, மினிமம் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, தென் தி ஹையஸ்ட் வேல்யூஸ் தி லோயஸ்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, இதெல்லாம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். சோ இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல்ஸ் ஃபார்முலாஸ் எங்க அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கான வேர்ட் 2013 டேபிள்ஸ் குள்ள அப்ளை பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. சோ நவ கால்குலேஷன் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் வித் திஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸ். சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணினா என்ன ஆகும்னா, உங்களுக்கான கால்குலேஷன் நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்க்குள்ளார இருக்கிற டேபிள்ஸ்ல அப்ளை ஆகும். நவ தென் யூ கேன் கால்குலேட் ஐ ஹேவ் பீன் கால்குலேட் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் எக்ஸ்பிளைன்ட் below steps, below steps. So calculation ke liye hum aapke idhu pona porom abindrada which one the below steps alladhu adutha adutha vara steps wise nam enna pona porom execute pana porringa what are the steps abindrada nam next paapom. First step to calculate in steps to calculate in a table, just to calculate in a table. So first of all you can select the cell from top to bottom, left to right or any other portion. So ungalaudaya cells ah modhalla enna panna poringa create ungalaudaya tables ah create pandringa, after that tables kullara enter of the numbers numbers enter panna poringa, number enter panni mudichadhukku appuram enna panna poringa, now you can go to select the column and rows. So எந்த columns இருந்து எந்த rows வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த entire cells என்ன ஆகும்னா, உங்களுக்கான with obtain the calculations of value. So என்ன பண்ண போறீங்க, first you can create a word 2013 table, create a word 2013 table. First of all table create பண்ணீங்க, then next click a cell of first column and then last row. So நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு table submit பண்ணிருக்கீங்க அப்படினா, அந்த table இருக்கிற first column ல இருந்து last row வரைக்கும் entire, that means top to bottom ல இருக்கிற first column
நீங்க எந்த காலம்ஸ்ல எண்டர் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ காலம்ல நீங்க எண்டர் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ரோ காலம்ல நீங்க எண்டர் பண்றீங்கனா ஃபர்ஸ்ட் காலம் சோ ஃபர்ஸ்ட் காலம் ரியல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு என்டையர் லாஸ்ட் ரோ வரைக்கும் தட் மீன்ஸ் ஒன் காலம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒன் காலம்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ இப்போ எத்தனை ரோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம் அத்தனை ரோஸ்ல இருக்கிற டேட்டாஸை யூ கேன் செலக்ட் இட் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா சோ என்ன பண்ணுறீங்க கிளிக் தி செல் தென் Click the cell of click the cell of first column. Click the cell of first column and last row. Last row where we want. Where we obtain the sum of the value. So, when the entire thing you have done, sum of the values of find out, what is the answer? The question is where we will obtain the where we obtain the sum of the value. Sum of the value so enna panna poringa endha locations la that means endha cell for example you can select the last one cell so last one cell la neenga select pannina appadina and last one cell la endha the value apply the sum of values neenga calculate panna vendiya cell appadina so the sum of the values neenga calculate panna cell last cell na appadina adukku munnadi irukra previous cell la irukra row column and column la irukra first column la irundhu last row so that means 4-3 cells neenga eduthukringa 3 cells la irukra values neenga total panna appadina first column the column select பண்ணீங்க then select the row first row second row third row அத end of the row வரைக்கும் நீங்க என்ன எந்த ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் எந்தெந்த வேல்யூஸ் ஆட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ சோ எந்தெந்த வேல்யூஸ் நீங்க கால்குலேஷன் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ ஆஃப் லொகேஷன்ஸ் இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணுங்க now you can click first சரிங்களா then after you can go to click the layout click layout tab so after that you can enter that click layout tab under the table tools after that you can select the cell then we will go to click the layout tab under the table tool option so table tool options ke under the after options என்ன அப்படி பார்த்தினா click the formula click the formula option in your data group then after you can go to click formula option இந்த formula options கால ஐகன் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படினு பார்த்தினா the value is f of x the formula options f of x now we can make the box so you can click this formula option that means the formula functions and options f of x are the options you will be visible on in data group in data group in data group after that you can select the formula options நீங்க செலக்ட் பண்ணதுக்கு என்ன ஆகும்னா now open the formula dialog box appear now open the formula dialog box appear the formula dialog box appear என்னன்னா ஆஃப்டர் தட் நீங்க ஃபார்முலா ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுமே அதுக்கு அடுத்து ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்முலா டயலாக் பாக்ஸ் ஆனது ஓபன் ஆகும் நவ ஆஃப்டர் யூ கேன் கோ டு கிளிக் தி ஆப்ஷன் ஃபார் ஃபங்ஷன் ஃபங்ஷன்ஸ் डायरेक्टली உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னா ஃபங்ஷன்ஸ் உடைய நேம் நீங்க ரைட் பண்ணனும் சோ நெக்ஸ்ட் ஆஃப் தட் ஆஃப்டர் ஷோயிங் தி ஃபார்முலா டயலாக் பாக்ஸ் டு என்டர் தி ஃபார்முலா தி ஃபார்முலா டெக்ஸ்ட் தி ஃபார்முலா
text box, the formula text box shown for sum. So we can sum up the values in a default of the small, that means sum, that is என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃபார்முலா செக் பாக்ஸ்ல உங்களுக்கு விசிபிள் ஷோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்வல் ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் ஆ கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலா ஈக்வல் சம் ஆஃப் அபோ, சம் ஆஃப் அபோ இட் இஸ் த டிஃபால்ட் வேல்யூ. சோ டிஃபால்ட் என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான சம் ஆஃப் அபோ இஸ் ஆல்ரெடி டிஸ்ப்ளே இஸ் already displayed. Suppose if you want to change the formula, you can select these options. The top to bottom irukra values neenga calculate pannanum appadina pathina now the sum of the value above the values calculate pannittu ungalukku the sum output illaya bottom cells la ungalukku show pannum. Suppose you can select this table of cell here, the table of cell in can draw a single row and then four column, single rows and four columns alla ore rows and four columns availability la irukku appdi paadina now enter this value three cells la the total value ungalukana fourth one column cells la display aagum appdina now this formula will be changed equal to sum of which one left. So you can left and right hand side la irukra cells la neenga calculations kondu varum appdina equal to sum of left hand side la irukra values ah ungalku calculate pannanum. So left hand value to accept. Suppose if you want to write the formula in the top of the cell, so every value calculated the top of the cell la ungalku display aagum appadina now this formula is changed to sum of below, sum of below option. So then if you want to change, if you want to change the formula, change the formula to by typing the formula text box, change the formula to typing to writing the formula text box, formula text box or to select the functions or to select the paste function option, paste function option. என்ன பண்றீங்க? So if you want to change the formula, so you change பண்ணனும் அப்படினா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ண போறீங்க? Now go to select this formula text box. So the formula text box ல பாத்தீங்க டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்கு அப்படினு பாத்தீங்கனா equal to sum of above அப்படிங்கற ஃபார்முலா இருக்கு. If you want to change அந்த ஃபார்முலா நீங்க below or left or right அப்படி நீங்க சேஞ்ச் பண்ற கால்குலேஷன்ஸ் வேல்யூனா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா now change this formula text box ல formula text box ல இருக்கிற sum of above அப்படிங்கற வேல்யூஸ் below or left right அப்படிங்கற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமென்ட் லிஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆர்குமென்ட் லிஸ்ட் யூ கேன் சேஞ்ச் தி ஃபங்க்ஷன் ஆப்ஷன். தென் ஆஃப்டர் யூ கேன் கோ டு கிளிக் தி டேபிள் ஆஃப் வேல்யூ. சோ ஹியர் நான் என்டர் தி வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 45 32 தென் ஆஃப்டர் 20 திஸ் இஸ் தி வேல்யூ. டு ஃபைண்டிங் திஸ் வேல்யூ ஆஃப் கால்குலேஷன் டோட்டல் ஆஃப் சம் ஹியர் நவ தி அப்ளைங் தி ஃபார்முலா equal to sum of above. Now apply this formula equal to sum of above. So sum of above அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் உங்களுடைய ஃபார்முலா டேபிள் குள்ள இருக்கிற ஃபார்முலா டெக்ஸ்ட் குள்ள நீங்க அப்ளை பண்றீங்க அப்படினா after you can click this function. So the formula என்ன அப்ளை ஆகும்? உங்களுக்கான டோட்டல் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 45 32 20 20 52 and then 40 5. So 97 is the output, and the last two ones are the show. Then that means
above position ல இருக்கிற வேல்யூஸ் டோட்டல் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட் ஒன் செல்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். நவ த ஃபங்ஷன் சாரி த ஃபார்முலா டயலாக் பாக்ஸ் கான ஷோ வியூ என்ன மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா நவ the formula function so first one you can write the formula dialog box so formula dialog box kana option la enna enna options namak available irukku kya formula dialog box the first one is the formula first one is the formula and this formula text box equal to sum of above sum of above the text box I already defined the something value so this is the first one option then second one option ungala number udaya format undi output of format enna madriyana format la varum number format the second one is the number format number format and this is text box text box la number format ana option is the drop down list now show this drop down list you can select this standard or international format of number you can select this standard or international number of the வேல்யூ என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் நேஷனலா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பருடைய ஃபார்மட் உங்களுக்கு தேவைப்படுதா யூ கேன் செலக்ட் திஸ் நம்பர் ஃபார்மட் ஆப்ஷன் தென் ஆஃப்டர் யூ கேன் பேஸ்ட் ஃபார்ம் ஃபார்முலா தென் பேஸ்ட் ஃபார்முலா சோ பேஸ்ட் ஃபார்முலா ஆப்ஷன் நவ ஷோவிங் திஸ் சம் ஃபங்ஷன் டிஃபால்ட் ஃபங்ஷன்ஸ் ஆர் அவேலபிள் ஹியர் தி டிராப் டவுன் லிஸ்ட் என்ன ஆகும் some default functions will available now you can go to click the formula formula of your functions enna panna poringa formula sorry paste formula la paste function option here apply this function so to apply this function paste function option paste function option and click the drop down list to select the one more function of applying your formula so formula la neenga apply pannadukana functions ungalku available irukum now select this any one function here then you can click okay and cancel button you can click okay and then cancel button then after you want to change the formula finally you can press okay button finally you can press okay button press okay button so after press okay button the entire calculations of value fill in your last one cell ஓகேங்களா என்ன ஆகும் நீங்க ஃபைனலைஸ் பண்ணிருக்க அந்த சம் ஆஃப் அபோவ்ட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులரான செல் லொகேஷன்ஸ் தான் நீங்க உங்க ஃபார்முலாஸ் அப்ளை பண்றீங்க அப்படினா இந்த அபோவ் பொசிஷன்ஸ்ல இருக்க டோட்டல் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் சோ ஹியர் ஒன்லி சம் சோ இந்த மாதிரியான சம் ஆவரேஜ் மேக்ஸिमम மினிமம் அண்ட் தென் கவுண்ட் சோ நம்பர் ஆஃப் many thing ஃபங்ஷன்ஸ் எங்கலாம் உங்களுக்கு அவேலபிலிட்டி இருக்குனா உங்களுக்கான ஃபங்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல அவேலபிள் இருக்கும் you can go to click the function from which one sum average count maximum minimum இந்த மாதிரியான primaryயா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க function options நமக்கு available இருக்கு you can go to select the function and then select the options of argument above below left right here only for selecting this from select this option left argument suppose you can select this top the value top the value நீங்க செலக்ட் பண்றீங்க top the value நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படினா they above sum of above இதே ஆப்ஷன்ஸ் நீங்க பாட்டம்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டாப் பொசிஷன்ல கொண்டு போகணும் அப்படினா the sum of value is
below அப்படிங்கற மாதிரி sum of below அப்படிங்கற மாதிரி ஃபங்ஷன்ஸ் என்ன ஆகும் ஆர்கியுமென்ட் சேஞ்சஸ் ஆகும் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன பாத்துக்கோ அப்படினு பார்த்தீனா what is the use of calculation ஒரு டேபிள் செல்ஸ்ல கால்்குலேஷன்ஸ் நாம எப்படி கொண்டு வரணும் அந்த கால்்குலேஷன்ஸ் யூசேஜ் என்ன சோ கால்்குலேஷன்ஸ் பார்த்தீனா நம்ம எக்செல் டாக்குமெண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நார்மலா in word documentல நாம ஒரு கால்்குலேஷன்ஸ் நாம கொண்டு வரணும் that means the word 2013 வர்ட் 2013 குள்ளார ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிளேஷன்ஸ் குள்ளார என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனா நீங்க டேபிளேஷன்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை கால்்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல பாத்துறோம் நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் थैंक यू